வெல்கம் டு மை சேனல். ஒரு பட்டாணி ஃப்ரெஷ் காலிஃப்ளவர் ரெண்டு மசாலா சேர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு மேகி அள்ளி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் மசாலா தனியாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் சாதத்தோடையும் சாப்பிட்லாம். சூப்பராக அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குது பாருங்கள். வானலியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை சோம்பு கிராம்பு பொரிஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை புதினா வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். ஒரு பெரிய பல்லாரி கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிடலாம் நல்லா. நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டு வதக்கலாம். 2 மினிட்ஸ் வதங்கினதும் நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசால்தூள், அவங்கவுங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீன் மசாலா, மட்டன் மசாலா, வறுவல் மசாலா எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, தக்காளி லைட்டாக வணங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால் தூள், மட்டன் மசால் எது வேணால் நம்ம மசால், மட்டன் சிக்கன் மசால் எல்லாமே மசாலா தான். அதில் ஒரு ஃப்ளேவருக்கு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா நம்ம இப்போ வதக்கிடலாம். நல்ல தக்காளி மசீரை மட்டும் நம்ம இப்போ வதக்கிக்கலாம். நல்ல தக்காளியை மசிய விட்டு வதக்கினதும் நல்ல ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரிச்சது ஒரு கைப்பிடிக்கி போட்டுடலாம். அதோடு நம்ம கட் பண்ணி உப்பு மஞ்சள் தண்ணியில் அலசி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 டம்ளர் பக்கம் தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா இல்லைன்னா மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. என் காலிஃப்ளவர் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி ஒரு 1/2 டம்ளர் இப்போ நான் விட போகிறேன். தண்ணியை விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு தயிர் சாதத்துக்கு, சைடிஷ், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மாதிரி விட்டு இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுறலாம். இந்த பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாமே வேகட்டும். இந்த பட்டாணி காலிஃப்ளவர் மசாலா வறுவல் ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே லிட்டு போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். நல்லா ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் கூட நம்ம தண்ணியை விட்டு இப்படி கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு பட்டாணி இருக்குது. அதனால தான் பட்டாணி இல்லைன்னா நமக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் கூட போதும் காலிஃப்ளவருக்கு, நல்லா நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்கும். பட்டாணி இருக்கிற வாசி நான் 1 டம்ளர் பக்கமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா இப்போ சுண்டி வந்தோடனே நமக்கு ரெடி. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி தூவியாச்சு. நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, பட்டாணி சூப்பராக வெந்தும் இருக்குது. செக் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், பட்டாணி நல்லா மசிஞ்சியும் கொடுத்துருச்சு. அதே சமயம் காலிஃப்ளவர் குழையவும் இல்லை. இதே காலிஃப்ளவரை பொடியாக நறுக்கி போட்டு இதே மெத்தேடில் செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷுங்க. இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டிருக்கிற வாசி இது ஒரு தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ் ஆச்சு. பாருங்கள், ரொம்ப நல்ல கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்குது காலிஃப்ளவரு, பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.